ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நடந்த ஆன்லைன் எக்ஸாம்லாம் நிறைய பேர் சாஃப்ட் காப்பி வந்து லேட்டாக வந்து சப்மிஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க, இது அந்தந்த காலேஜ் ஸ்டாஃப் பொறுத்து வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சு 1 ஹவருக்குள்ளே, இப்போ எக்ஸாம் ஃபார்னூன் செஷன் வந்தால் 12:30 உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடியுது. 12:30 to 1:30 வரைக்கும் தான் வந்து அப்லோட் பண்ணுற டைம். அந்த 1:30 தான் வந்து உங்கள் என் டைம். அந்த 1:30 நீங்கள் சாஃப்ட் காப்பி வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணலாம் வந்து ஆப்சன்ட் போட சொல்லி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லா காலேஜ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் வந்து தப்பாக எழுதி இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்ட் லிஸ்ட் போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பாக வந்து பண்ணாதீங்க. இப்போ வீடியோ ப்ரூஃப் வந்து வரப்போகுது, அதை பார்த்தா உங்களுக்கே புரியும். விதிமுறைகளை கடைபிடிக்க தவறினால் தேர்வு ரத்து செய்யப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது. பொறியியல் மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகள் குறித்த விதிமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான பருவத் தேர்வுகள் அவரவர் வீடுகளில் இருந்தபடி மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான வினாத்தாள்கள் கணினி மூலம் அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்துள்ள பல்கலைக்கழகம், பதிவு எண், பாட குறியீட்டு எண்ணை தவறாக பதிவு செய்தால் விடைத்தாள்கள் நிராகரிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தேர்வு முடிந்த 1 மணி நேரத்திற்குள் விடைத்தாள்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது.